புதுச்சேரியில் மனித உரிமைகள் கழகத்தின் செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. இன்று ஜூலை 7, 2024 காலை 10:30 மணியளவில் மனித உரிமைகள் கழகத்தின் செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஆறுமுக திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ஜே தனாலன் தலைமையில் மாநில புரவலர் மூர்த்தி தத்தா பவார், வழக்கறிஞர் சந்தோஷ்குமார், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாநில செயலாளர் சுரேஷ் வரவேற்புரை ஆற்றினார். மாநில பொருளாளர் கமல் தொகுப்புரை ஆற்றினார். சிறப்பு அழைப்பாளராக போதைக்கான சிகிச்சை மையம், மதர் கேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு போதையினால் மனித உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சமூக அமைதிக்கும் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் புள்ளி விவரங்களுடன் விளக்கமளித்தார். தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி பேசுகையில், மனித உரிமை என்பது எவ்வளவு முக்கியம், தொழில் உரிமைக்கும் உழைப்பு சுரண்டலுக்கும் எதிரான உரிமை, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தினால் சமூக போராளிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மண்ணின் மைந்தர் வேலைவாய்ப்பு உரிமைகள் குறித்து எல்லாம் சிறப்பாக உரையாற்றினார்கள். மனித உரிமைகள் கழகத்தின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் ஜே தனாலன் பேசுகையில், புதுச்சேரி முழுவதும் கஞ்ச போதை பிரச்சனையினால் சிக்கி தவிக்கிறது. இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது நம் எல்லோரின் கடமையாகும். நாம் செய்வது பொது சேவை என்று நினைத்தால் சற்று தாமதமாகும். ஆனால் நாம் போதையை கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது நமக்கு செய்யக்கூடிய அவசிய தேவை என்று நினைத்து நாம் மக்கள் பணி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தில்தான் நம் பிள்ளைகளை நாம் விட்டு செல்ல போகிறோம். ஆகையால் நம் அடுத்த தலைமுறைக்கு நல்ல பாதுகாப்பான சமூகத்தை விட்டு செல்ல வேண்டும். அதற்கான பணியை நாம் தான் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக பேசினார். இந்த நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் 9, 10, 11, 12 வகுப்பு பயிலு மாணவர்களுக்கு மனித உரிமை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, போதைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி புதுச்சேரியில் ஒவ்வொரு பகுதியாக பிரசாரம் செய்வது, பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, சிறுமி ஆர்த்தி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்வது சம்பந்தமாகவும் தீர்மானம் ஏற்றப்பட்டது. கலந்தாய்வு கூட்டத்தில் கிழக்கு மாநில இளைஞரணி செயலாளர் ஆனந்த், அரியங்குப்பம் தொகுதி தலைவர் கமலக்கண்ணன், தொகுதி செயலாளர் தங்கவேல், இணை செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் சசிகலா, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் மற்றும் நிர்வாகிகள் பழனிராஜா, கிருஷ்ணமூர்த்தி, ஏழுமலை, இளங்கோ, மணிவண்ணன், புகழந்தி, சண்முகம், சரவணன், கார்த்திக் பாபு, ஜெய்கணேஷ், கோபி, பாலமுருகன் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நகர செயலாளர் தியாகராஜன் நன்றி கூறி இக்கூட்டத்தை நிறைவு செய்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இன்றைக்கு புதுச்சேரியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் எல்லோரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்த நிலை இன்று கிடையாது. இன்று வந்து மனிதனுடைய மனநிலை எல்லாம் மாறிவிட்டது. அதற்கு காரணம் இருக்கக்கூடிய சூழல் அமைப்பு. இங்கே அரசியல் என்பது நல்ல நோக்கத்தில் இயங்கப்படுவதாக இல்லை. இங்கு எல்லாமே வணிக நோக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மது மாத என்ற கலாச்சார சீரழிவுகள் மிகவும் மோசமாக இருக்கிறது. இதனால் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. சுமார் 24 ஆண்டுகளாக நமது அமைப்பின் நிறுவனர் தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களுடைய தலைமையிலே இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே துவங்கப்பட்டு இன்று 8 நாடுகளில் நமக்கு ஒரு கிளை அமைத்து ஒரு தமிழர்களுக்கு பெயர் சொல்லும் அளவிலே மனித உரிமையை சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார். நமது இயக்கத்தின் வெற்றி என்னவென்று சொன்னால், 90களிலே தமிழ்நாட்டில் வந்து காவல்துறையில் வந்து விசாரணை என்ற பெண்ணை அழைத்து கொண்டு போய் அடித்து கொலை செய்து ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டோம். நீங்கள் 80-90 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லாக்அப் டெத்துன்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முழு காரணம் அது மனித உரிமை கழகம் தான். வழக்கறிஞர்கள் தான் சட்டம் பேச முடியும் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் ஒரு பாமரனும் சட்டம் பேசலாம், அவர்கள் சட்டம் பேசி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் காத்துக்கொள்ள முடியும். சரி, பாருங்க சார். Thank you.
திருமதி சுமதி அவர்களுக்கு மரியாதை செய்ய தலைமை வைக்கும் அன்பு சகோதரருக்கு சிலையில் வைக்கும் சகோதரர் எட்டாறு மணிக்கட்டும் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் வரவேற்பு காட்டியுள்ள சகோதரர் சுரேஷ் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.